My students i hope my students are very good take care of yourself everyone okay very good stay home stay safe stay healthy everyone okay very good in this video we are going to learn six standard term one english சீ டேட்டல் லெசனோடைய கொஷின் அண்ட் ஆன்சரில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒகாபுலரி செக்ஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பேஜ் நம்பர் நைன்டி எயிட் பிக்டோ கிராமர் அப்படி அதில் அந்த செக்ஷன்லேருந்து இப்போ நாம் இருக்கோம் ஓகே வாங்க பார்க்கலாம் பிக்டோ கிராமரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்றைக்கு நம்ம சப்ஜெக்ட் ப்ரொடிகேட் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே குட் ஸோ சப்ஜெக்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பீச்சர் த பேட்ஸ்மேன் அந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு செகண்ட் பிக்சரில் ஹிட்ஸ் த பால் அந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு பா பாலை வந்து அடிக்கிறாரு ஹிட்ஸ் த பால் ஓகே பாருங்கள் த சப்ஜெக்ட் ஆஃப் எ சென்டென்ஸ் இஸ் ஆல்வேஸ் எ நவுன் ஆர் எ வேர்ட் வேர்ட்ஸ் தட் கேன் டேக் த பிளேஸ் ஆஃப் எ நவுன் அதாவது ஒரு வாக்கியத்தில் இடம்பெறக்கூடிய சப்ஜெக்ட் என்பது அது நவுனாகத்தான் இருக்கும் ஓகேவா அது ஒரு வேர்டாக இருக்கலாம் அல்லது வேர்ட்ஸாக இருக்கலாம் அது எப்போதுமே ஒரு நவுன் ஓகே குட் நெக்ஸ்ட் ஹிட்ஸ் த பால் த ப்ரிடிக்கேட் ஆஃப் எ சென்டென்ஸ் இன்க்ளூட்ஸ் த வேர்ப் அண்ட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் தர் இஸ் ஒன் அதாவது ப்ரிடிகேட் அப்படிங்கிறது அப்படின்னா ஒரு செயல் அந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய செயலில் தான் நம்ம ப்ரிடிகேட்னு சொல்லுவோம் அதில் வேர்பும் இருக்கும் அதோட ஆப்ஜெக்டும் இருக்கும் வேர்ட் அண்ட் ஆல்சோ எல்லாம் சேர்ந்து வர்றது தான் வந்து ப்ரிடிகேட் பாருங்கள் த பேட்ஸ்மேன் அப்படிங்கிற நோன் என்ன செயல் செய்கிறாரு இட்ஸ் த பால் அவர் பால் அடிக்கிறாரு ஓகே அனதர் எக்ஸாம்பிள் வி ஆர் கோயிங் டு த ஜூ வி தட் இஸ் த சப்ஜெக்ட் ப்ரொடிக்கேட் இஸ் ஆர் கோயிங் டு த ஜூ ஓகே நெக்ஸ்ட் ராஜ்யூ ஹாஸ் டு ரெஸ்ட் ஸோ பக்கத்தில் பெட் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ ராஜு ஹேஸ் டு ரெஸ்ட் ஓகே ஒன்ஸ் அகேன் பாருங்கள் த பேட்ஸ்மேன் ஹிட்ஸ் த பால் வி ஆர் கோயிங் டு த ஜூ ராஜு ஹேஸ் டு த ரெஸ்ட் அதாவது பேட் த பேட்ஸ்மேன் வி ராஜு இது எல்லாமே என்னென்னா சப்ஜெக்ட் சப்ஜெக்டோட பிளேஸ் எது தான் நவுன் தான் இருக்கும் ஓகேவா குட் அடுத்த வந்து ப்ரிடிகேட்டில் வந்து வேர்ப் அண்டு த ஆப்ஜெக்ட் இரண்டுமே ரெண்டுமே கலந்துருக்கும் எவ்வாறு இருக்கும்னா இட்ஸ் த பால் ஆர் கோயிங் டு த ஜூ ஆஸ் டு ரெஸ்ட் ஓகேவா ஸோ இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு ஓரளவு புரிந்துருக்கும் ஸோ அடுத்த யூஸ் கிராமர் பார்ப்போம் இங்கே பார்க்கும்போது ஒன்றும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த வாக்கியங்கள் நமக்கு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிக்கேட்டை இன்ட்ரூட் பண்ணியிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு யூஸ் கிராமர் டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸசைஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா இது நமக்கு இன்னும் எளிமையாக புரியும் ஓகேவா பார்ப்போமா வாங்க ஜி மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் ஃப்ரம் த டேபிள் கிவன் பிலோ ஸோ டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ டேர்டில் டேர்டல்ஸ் இதை வந்து சப்ஜெக்ட் பார்ட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ ப்ரெடிகேட் பார்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க லிவ் இன் த சி இஸ் யூஜ் ஹாவ் எ கனெக்ஷன் வித் த லேண்ட் ஆர் ஃபவுண்ட் இன் கோஸ்டல் வாட்டர்ஸ் ஆர் ஒண்டர்ஃபுல் க்ரியேச்சர்ஸ் ஹேஸ் ஃப்ளிஃபர் ஃப்ளிப்பர்ஸ் to ஸ்விம் ஓகே இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய table ஸோ இந்த டேபிள்லேருந்து நம்ம மீனிங் ஃபுல் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும் அவ்வாறு ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு subject and predicate இன்னும் எளிமையாக புரிஞ்சிட்டோம் okay பார்க்கலாமா வாங்க a turtle live in the sea A turtle is huge A turtle has flippers to swim அடுத்தாக turtles

ஸோ நீங்கள் இதை ஒரு முறை வீட்டில் ரைட் பண்ணுங்கள் இந்த சென்டென்சஸ்லாம் இந்த சென்டென்சஸ்லாம் நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் ப்ரிடிகேட் எப்படி அது மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மாறுது அப்படிங்கிறது தெரியும் ஸோ இதிலருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு வாக்கியம்னா அதில் சப்ஜெக்ட்ங்கிறது ஒரு பார்ட் ப்ரிடிகேட் அப்படிங்கிறது இன்னொரு பார்ட் ஓகேவா ஸோ இந்த இரண்டுமே ஒரு சென்டென்ஸை ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக மாற்றும் ஓகே குட் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த பகுதிக்கு போகலாம் ரைட் ஏ சூட்டபிள் சென்டென்சஸ் ஃபார் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ இதுதான் ஹெச் பகுதியோட டாபிக் அதாவது நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸசைஸில் பாருங்கள் ஒரு பாய் போயிட்டு டேபிள் மேலே இருக்கக்கூடிய கிளாஸ் எடுக்க போகிறோம் அது வந்து உடைந்து விட்டது இன்னொரு பாய் வந்து ஸ்கூலுக்கு போ போய்ட்டுருக்கா த ஸ்கூல் கேட் ஓப்பனில் இருக்குது நெக்ஸ்ட் த கேர்ள் வந்து பேகை பார்த்துட்ருக்கா ஸோ இதுதான் வந்து நாம் இங்கே பார்க்கக்கூடிய பிக்சர் இந்த பிக்சர்ஸுடைய சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிக்கேட்டை நீங்கள் ரைட் பண்ணுங்கள் ரைட் பண்ணி மீனிங் ஃபுல் சென்டென்ஸை மாற்றி நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அவ்வாறு நீங்கள் பதிவிடும்போது தான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிக்கேட் எந்தளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஸ்டெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அதே போல் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அவ்வாறு பதிவிடும்போது நீங்கள் ரைட் பண்ணது சரியா இல்லையா அப்படிங்கிறது நம்முடைய கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் ஓகே வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் வி நெக்ஸ்ட் பார்ட் ஐ மேட்ச் த டூ ஆஃப் த சென்டென்சஸ் அண்ட் ரீட் தம் ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அண்ட் அன்பிரடிக்கேட்ச இரண்டு பகுதிகளையும் நம்ம படித்து அதை வந்து சரியாக மேட்ச் பண்ணணும் ஓகே ஒன் சீ டேர்ட்டில்ஸ் த்ரிட்டன் த சர்வைவல் ஆஃப் த சீ டேர்டில்ஸ் டூ ஹேட்ச்லிங்ஸ் யூசஸ் இட்ஸ் ஃப்ரெண்ட் ஃப்ளிப்பர்ஸ் டு ஸ்விம்

tortoises அண்ட் turtles ஆர் நாட் த சேம் ரீட் த ஃபேக்ட்ஸ் கிவன் பிலோ List த similarities அண்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தம் ஓகே அதாவது டாய்ஸ் அண்ட் turtle. இது வந்து இரண்டுமே ஒன்றானது இல்லை ஆனால் similarities சிமிலாரிட்டிஸ் இருக்குது டிஃப்ரென்சஸும் இருக்குது ஸோ அதை நாம இங்கே tortoises turtles அப்படிங்கிறத அதனுடைய பண்புகளை எங்கள் டேபிளர் காலமில் கொடுத்துருக்காங்க நம்ம அதிலிருந்து சிமிலாரிட்டிஸும் டிஃப்ரென்சஸும் எடுத்து எழுதணும் ஓகே பார்ப்போமா ஃபர்ஸ்ட் டாட்டாய்ஸ் ரெப்டைல் ஃபேமிலி டேர்டில் ஆல்சோ ரெப்டைல் ரெப்டைல் ஃபேமிலி டாட்டாய்ஸ் லேண்ட் அனிமல் டர்டில் சி அனிமல் டாட்டாஸ் ஆஸ் எ லாங் லைஃப் டர்டில் லீவ்ஸ் ஃபார் மெனி இயர்ஸ் டாட்டாய்ஸ் யூஸஸ் டைனி ஃபீட் டு வாக் டர்டில் யூஸஸ் ஃப்ளிப்பர்ஸ் டு ஸ்விம்

ஸோ இதெல்லாம் வந்து சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்சஸ் என்னென்னா டோட்டாய்ஸ் வந்து லேண்ட் அனிமல் டேர்டல் சி அனிமல் டாட்டாய்ஸ் யூஸ்எஸ் டைனி ஃபிட் டு வாக் டேர்டல் யூஸ்எஸ் ஃப்ளிப்பர்ஸ் டு ஸ்விம் டாட்டாஸ் ஹீட் கிராஸ் வீட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் டேர்டல் ஹீட்ஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் பட்ஸ் ஸோ சிமிலாரிட்டிஸும் டிஃப்ரென்சஸும் இப்போ நாம் தெரிஞ்சு அதை ரைட் பண்ணிட்டோம் ஓகே குட்

ஃபேக்ட்ஸை வச்சு நம்ம ஒரு பேரஃப் ரைட் பண்ணோம் யாரோட உதவியோட அப்படின்னு பார்த்தோன்னா பட்டு ஆஸ் வெல்லஸ் வாரஸ் ஸோ இந்த வேர்ட்ஸோட உதவியோட நம்ம ரைட் பண்ணோம் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஏடாட்டில் ஆஸ் வெல் ஆஸ் இட் ஆர்டாய்ஸ் பிலாங்ஸ் டு த ரெப்டைல் ஃபேமிலி ஸோ நம்ம இதோட கன்டினியூஷன் எழுதலாம் பாருங்கள் ஏட்டாட்டில் ஆஸ் வெல்லஸ் இட் ஆட்டாய்ஸ் பிலாங்ஸ் டு த ரெப்டைல் ஃபேமிலிங்கிற எக்ஸாம்பிளோட கன்டினியூஷனை நம்ம என்ன எழுதுறோன்னா ஏ டர்டாய்ஸ் இஸ் ஏ லேண்ட் அனிமல் whereas a turtle is a sea animal tortoises and also turtles lives long for many years a tortoise uses its tiny feet to walk but a turtle uses flippers to swim a tortoise feeds on grass weeds and flowers but a turtle eats insects and bugs okay or pair of nama right க்ரியேட்டிவ் ரைட்டிங் டாபிக் போகலாமா ஓகே வாங்க க்ரியேட்டிவ் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு பிக்சரோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை பற்றியோ நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அதை நம்ம நம்முடைய ஓன் வேர்ட்ஸை பயன்படுத்தி ஒரு பேரஃப் ரைட் பண்ணோம் ஆனால் நமக்கு புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸை கூட நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எல் டிஸ்கிரைப் த பிக்சர் இன் அபவுட் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் அண்ட் கிவ் எ சூட்டபிள் டைட்டில்

ஸோ பார்க்கவே ரொம்பவே அழகான ஒரு அட்ராக்டிவான பிக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம ஒரு ஃபிஃப்டி வேர்ட்ஸில் பேரஃப் ரைட் பண்ண போகிறோம் ஓகே ரைட் பண்ணலாமா வாங்க ஓஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர் இன் த வேர்ல்ட் தேர் ஆர் மெனி சீ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தே ஆர் வேரியட் இன் சைஸ் அண்ட் ஷேப்ஸ் த ஃபிஷஸ் ஆர் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் தெர் ஆர் ஸ்பீசஸ் ஆஃப் fishes are found in deep sea most குவாரல்ஸ் and attractive fishes are under the sea ஓகே நீங்களும் இது போல் உங்களோட one words பயன்படுத்தி ஒரு 50 words வேறு ஏதாவது ஒரு சீனரியை பற்றி நீங்கள் எழுதலாம் ஸோ உங்களுக்கு இது ஒரு ப்ராக்டிஸ் போல் இருக்கும் ஓகே நம்ம இப்போ க்ரியேட்டிவ் ரைட்டிங் டாப்பிக்கில் பேராஃப் ஃபிஃப்டி வேர்ட்ஸை பயன்படுத்தி ஒரு பேராஃப் ரைட் பண்ணோம் எதை பார்த்தோன்னா ஓஷன் அண்ட் த ஓஷன் அனிமல்ஸ் பற்றி அதாவது ஃபிஷஸ் அண்டு பிளான்ஸ் இதை பற்றியெல்லாம் எழுதியிருந்தோம் ஸோ இதற்குரிய சூட்டபிளான டாபிக் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைட்டில் ஒன்று கொடுங்க அப்படின்னு நம்முடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பேராஃப்க்கு ஒரு டைட்டிலாக ஒண்டர் ஆஃப் த ஓஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு வேற என்ன டைட்டில் இதுக்கு சூட்டபிளாக இருக்கும் இல்லை எனக்கு இந்த டைட்டில் தான் இதுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் நீங்கள் அதை தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இது என்னுடைய டைட்டில் ஓகே வெரி குட் ஸ்டான்ஸ் நீங்களும் இது போல் ஒரு ஆஃப் ரைட் பண்ணி அதுக்கு ஒரு டைட்டிலும் கொடுங்க ஓகே வேற குட் இன்றைய வீடியோ பதிவில் இடம் பெற்ற பிக்டோ கிராமர்லேருந்து க்ரியேட்டிவ் ரைட்டிங் வரைக்கும் நான் பார்த்ததில் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள பகுதிகள் தான் ஸோ லைக் அவ வீடியோ அண்ட் ஷேர் அ வீடியோ டு இயர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலமாக அனைத்து வினாக்களுக்குமான விடையும் உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுப்பாங்க அவங்களுடைய நோட் புக்ஸை ரைட் பண்ணிப்பாங்க நீங்களும் தவறாமல் ரைட் பண்ணிக்கோங்க ஓகே வெரி குட் இது வரைக்கும் யாரெலாம் நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷ்னல் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிடும் நீங்களும் உடனே பாடங்களை படிக்கவும் எழுதவும் செய்யலாம் ஓகே வெரி குட் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்த்தி எவ்ரி ஒன் ஓகே யூ ஸோ மச் லவ் யூ